பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க, எம்எஸ்கே ல இருந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. முதல்ல பார்க்கிங் ஏரியால இருக்க பப்ளிக்கை செக்யூர் பண்ணுங்க. ஆமா சார். அவங்கள ரவுண்ட் அப் பண்ணுங்க. விட்ற கூடாது. ராமநாதன். எஸ் சார். அவங்க ஃபேஸ் எதுவும் ரிவீல் ஆச்சா? ரெண்டு பேர் ஃபேஸ் ஐடென்டிஃபை ஆயிருக்கு சார். சார் ராபர் ஷூட் பண்ணதுல பேங்க் ஸ்டாப் 4 பேரும் மால் செக்யூரிட்டி 3 பேரும் இறந்துட்டாங்க சார். டேய், நீ மட்டும் தப்பிக்கலான்னு பாக்கறியா? இறக்கு. டேய், பக்கத்துல விட்டாங்கடா, போடா போடா. போ 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 போ. போனா 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 போனா
உங்களை செக்யூர் பண்ண சார். வாங்க வாங்க. ராஜன் சுட்டாரா? ஃபாலோ பண்ணிருக்க சார். இந்த கொள்ள சம்பவம் எப்படி நடந்தது? இவ்ளோ செக்யூர் சிஸ்டம் இருக்கிற இந்த பீரியட்ல இது எப்படி சாத்தியமாச்சு? இது ரொம்ப நாளா பிளான் பண்ணி நடத்துன ஒரு கொள்ளை சம்பவம். நாங்க என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்குள்ள இங்க செக்யூரிட்டிஸ் அடிச்சு போட்டுட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. சார், யூ காட் எனி டீடைல்ஸ் அபௌட் தி தெஃப்ட் அமௌண்ட்? கவுண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இட்ஸ் டெஃபினெட்லி எ பிக் அமௌண்ட். நாலு பேர் சேர்ந்து கொள்ளையடிச்சதா சொல்றாங்க. அந்த நாலு பேர் யாரு, எப்படி இருந்தாங்க, ஏதாவது க்ளூ கிடைச்சதா சார்? க்ளூ? அந்த கொள்ளையடிச்ச நாலு பேர்ல ஒருத்தன் பேர் அசோக் குமார். அவன் செக்யூரிட்டியா எங்க பேங்க்ல வேலை செஞ்சிட்டு இருந்தான். ஓகே சார், சாரி, ஐ ஹேவ் டு லீவ். ஓகே. டிபோ ஸ்டேஷன்ல இருந்து தகவல் வந்ததா கமிஷனர் ஆபீஸ்ல சொன்னாங்க. இந்த ஏரியாவை தான் கிராஸ் பண்ணதா சொன்னாங்க சார். பப்ளிக் பார்த்து தான் சொன்னாங்க சார். என்ன
சார். தம்பி தம்பி செம்ம ஆக்சிடென்ட், உள்ளுக்குள்ள இருக்கிறவங்க கண்டிப்பா காலியா இருப்பாங்க. தம்பி டீசல் டாங்க உடைஞ்சிச்சு போல இருக்குப்பா. அக்கா பக்கத்துல போகாதீங்க, டீசல் கொட்டி கிடக்கு, எடிச்சாலும் எடிச்சிரும், தள்ளி போங்க. ஏப்பா ஆள் உயிரோட தான் பாருக்கான். ஏய் கொஞ்சம் காத்த விடுங்கப்பா, செத்துக்கு போயிர போறாங்க. ஏய் நின்னுட்டே இருக்காதீங்க, யாராவது ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணுங்கப்பா. பேப்பர்ல அரிசி வண்டிக்கு வந்து போச்சு, ஆயில் வண்டிக்கு வந்து போச்சுன்னு போடுறாங்க. நாம பாக்குற வண்டி வெறும் வண்டியா தான் கிடக்குது. கேளுங்க சார், அந்த வண்டி நம்பர் தான் சொல்றாங்க. என்னது? காவல்துறை வெளியிட்டுள்ளது. அசோக் என்பவர் கொள்ளையடிக்கப்பட்ட வங்கியிலேயே செக்யூரிட்டியாக வேலை செய்து கொண்டிருந்தார். கடந்த 2 நாட்களாக வங்கியில் உள்ள அனைவரிடமும் கடன் கேட்டு வந்ததாக தெரிகிறது. செல்வா என்பவர் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர். போதைப் பொருள் வாங்கிய வழக்கில் ஒருமுறை கைது செய்யப்பட்டிருக்கிறார். ராஜன் சம்பவ இடத்திலேயே சுட்டுக் கொல்லப்பட்டார். மற்றொரு கொள்ளையனின் பெயர் பீம்சிங். சார் அவனுக்கு போன கார் ஆக்சிடென்ட் ஆகி 3 பேர் அரஸ்ட்புரத்துக்குள்ள போயிட்டானுங்க சார். பப்ளிக் என்னச்சு? பப்ளிக் மொத்தம் 5 பேர் இறந்துட்டாங்க சார். இன்ஸ்பெக்டர் வில்லியம்ஸும் 8 துரையும் டெட்டு சார். சார் 2 hours ஷோல்டர் மூவ் பண்ணவே கூடாது. நடக்கலாமா சார்? நடக்கவே கூடாது சார். சார் டோன்ட் ஸ்ட்ரெயின் யுவர் செல்ஃப், ஷோல்டர்ஸ் மூவ் பண்ணாதீங்க. ஐ ஹேவ் வர்க், வுட் யூ ப்ளீஸ் கீப் குவைட். கடைசி ராபர் எந்த இடத்துல பார்த்தீங்க? இந்த லேனுக்குள்ள போனதை பப்ளிக் பார்த்துருக்காங்க சார். இந்த ஏரியாக்கு எத்தனை என்ட்ரன்ஸ்? மெயினாக கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் வழியாக ஒரு என்ட்ரன்ஸும், இன்னொன்று டிசிஎஸ் ஐடி பார்க் வழியாக ஆர்எஸ் புறம் ரீச் ஆகலாம். இது இல்லாமல் 5 entrance இருக்கு, மொத்தம் 7 entrance சார். சார் டோன்ட் ஸ்ட்ரெயின் யுவர் செல்ஃப், ஐ அம் எ டாக்டர், ஏ வேலைய கொஞ்சம் பண்ண விடுறீங்களா? ஏ வேலைய பண்ண விடுறியா? ப்ளீஸ் கோ அவுட் சார். ப்ளீஸ் கோ அவுட், தென் ஐ அம் நாட் ரெஸ்பான்சிபிள். ஜஸ்ட் கோ. எக்ஸ்கியூஸ் மீ, இது கான்ஃபிடன்ஷியல் மேட்டர், வெளிய ஆட்டி பேசாத. கோ. இந்த ஹோல் ஏரியாவை லாக் டவுன் பண்ணுங்க. எல்லா என்ட்ரன்ஸ்ல செக்யூரிட்டி ட்ரை பண்ணுங்க. ஓகே சார். ஒரு வெஹிக்கிள் உள்ள போக கூடாது. ஓகே சார். அந்த ராபர்ஸ் பிடிக்கிற வரைக்கும் பப்ளிக்ல ஒருத்தன் உள்ள வர கூடாது, ஒருத்தன் வெளிய போக கூடாது. டன் சார். அப்படி ஏதாவது கேள்வி கேட்டா?
யாராவது அவங்களை பாத்தீங்கன்னா உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. டிவி நியூஸ் பாருங்க, அந்த திருடங்களுடைய போட்டோவும் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டிய போன் நம்பரும் அதுல வருது. போலீஸ்க்கு தயவு செஞ்சு கோஆபரேட் பண்ணுங்க. இந்த ஏரியாக்கு வர எல்லா என்ட்ரன்ஸையும் போலீஸ் பிளாக் பண்ணிருக்கோம். ஆபரேஷனுக்கு முன்னாடி குழந்தையோட அப்பா சைன் பண்ணணும். அவரே பண ரெடி பண்ண போயிருக்காரு. ஓ, இன்னும் பணமே ரெடி பண்ணலையா? நான் வேணா சைன் பண்ணட்டுமா? நோ நோ, பிளட் ரிலேஷன் தான் சைன் பண்ண முடியும். அப்புறம் பணம் கட்டினப்பறம் தான் சீஃப் டாக்டரோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். பணம் கட்டிட்டு சொல்லுங்க. ஏ தம்பி. சார், இங்கே வா. யா கமிங் சார். கேமரா வரதுக்கு முன்னாடி பார்ட்டியை போய் ரெடி பண்ணு. ஓகே சார். கரெக்டாக பேசுகிறாங்களா லேட்டு போய் பாரு. பாப்பா. ஷோ சீஃப். படி. எல்லாம் கரெக்டாக ஞாபகம் இருக்குல்ல, சொல்லி கொடுத்த மாதிரி அப்படியே சொல்லணும். டிவி முன்னாடி பேச அது இஷ்டம், உனக்கு தான் அடிச்சிருக்கு. எங்க ஒரு தடவை சொல். பிறந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கேன். ரெண்டாவது திடீர்னு உங்களுக்கு புது வீடு கட்டியிருக்கோம், கவண்ட மலையத்தில் இருக்கு, அங்கே போங்க, அங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறந்த நாட்டை விட்டு எப்படி தான் போகிறது? கொஞ்சம் ஃபீலிங் கூட பேசு. பிறந்த நாட்டை விட்டு எப்படி தான் போகிறது? பிறந்த நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு போக மாட்டோம், இங்கே தான் இருப்போம். தமிழ்நாட்டு மலை சத்தியமா, கவுண்ட மலையத்துக்கு போக மாட்டோம். ஓய் ஆயா, கவுண்ட மலையும் நம்ம ஊர் தான், வேற நாடெல்லாம் இல்ல. என்ன சார், படிக்காத கலவினா என்ன வேணா சொல்லி தருவீங்களா? நான் ஊரும் தாங்க சொன்னேன், அவங்க தாங்க நாடும் தப்பா சொல்றாங்க. ஆமா ஆமா, பாட்டி விட இவங்க நல்லா இருக்காங்க சார். என்னயா? இல்ல சார், நல்லா சொல்றாங்க சார். அப்படியா? எங்க சொல்லு சொல்லு பாப்போம். ஒரு நிமிஷம் சார். ஏங்க இங்க ஒரு நிமிஷம் வாங்க ப்ளீஸுங்க. ஏங்க பாடுசட்ட உங்களை தான் இப்படியாச்சும் பேசி சம்மதிக்க வச்சிடணும். ஏங்க இவ்வளவு நேரம் இங்க தானே இருந்தீங்க, இந்த பிரச்சனை பத்தி தெரிஞ்ச ஏதாச்சும் சொல்றீங்களா ப்ளீஸ்? நான் ஆமாங்க, பாட்டி கெடுத்த பியூட்டி நீங்க தாங்க. அதுக்கு இல்ல, ஃபேஸ்க்கு எதுவும் போடலங்க, இப்படியே கேமரா முன்னாடி எப்படி பேசுறது? ஏங்க சும்மா பார்த்தாலே கிஸ் பண்ற மாதிரி இருக்கும் உங்க லிப்ஸும் கண்ணமும், இதுக்கு மேல எதுக்குங்க மேக்கப்? அது ஓகே, ரொம்ப யோசிக்காதீங்க. அந்த பாட்டி இருந்தா நான் ஏங்க உங்களை கம்பல் பண்ண போறேன், அவரு வேற ரொம்ப டென்ஷனா இருக்காரு, ஏதாச்சும் சொல்லுங்க. சரி சொல்றேன் சார். அந்த குழந்தைக்கு செரிபுர வாஸ்குலர் டிசீஸ், நர்வஸ் சிஸ்டம் வேற ரொம்ப வீக் ஆகிட்டே இருக்குது. பாவம் ஊமை வேற, அவளுக்கு இப்போ ஆபரேஷன் பண்ணலன்னா வளைக்கிறதே ரொம்ப கஷ்டம். பேசிக் டெஸ்ட்க்கு கூட இன்னும் பில் பே பண்ணலன்னு சொல்றாங்க. அவ அப்பா இன்னும் வரல, பாப்போம். குழந்தைகளை எல்லாம் வெளியே விடாதீங்க, திருடங்க ஹெவியான வெப்பன்ஸ் கையில வச்சிருக்காங்க, எல்லாரும் பாதுகாப்பா இருங்க. போ போ வா வா வீட்டுக்கு வா. தேவையில்லாம வெளிய யாரும் சுத்தாதீங்க, எல்லாரும் வீட்டுக்குள்ள போங்க. என்ன வாய்ஸ் ரெக்கார்டர் பேசுங்க. வணக்கம், நான் புவனம். பேசுங்க பேசுங்க. இந்த ஏரியாவில் தான் 17 வருஷமாக இந்த ஸ்லம் போர்டில் குடியிருக்கங்க. இந்த ஸ்லம் போர்டில் மொத்தம் 214 வீடுங்க இருக்குது, வீட்டுக்கு குறைஞ்சது 4 பேர் இருக்காங்க. எங்களுக்கு இப்போ ஒரு பிரச்சனை, ஆனால் அதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்காது, அது எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்க 7 கோடி பேரை பற்றியாக கவலைப்படாத நம்ம கவர்மெண்ட்டு இங்கே 756 பேரை பற்றியாக கவலைப்பட போகுது. ஆ, இருந்தாலும் சொல்கிறேன். சூப்பர், இந்த பொண்ணை லாக் பண்ணிவே. கேமரா வர சொல்லு. ஆமா, என்ன பண்ணிட்டு இருக்கானு இன்னும் உள்ள வராம? சொல்றேன் சார் சொல்றேன். உடனே போய் என்ன எதுன்னு செக் பண்ணி பாருப்போ. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. சொல்லு குட்டிமா. சரி வரேன் தம்பி. ஏங்க ஏங்க தம்பியா? என்னங்க டக்குனு தம்பின்ட்டீங்க? எனக்கு சரி வயசு ஆகுதுங்க, அப்புறம் உங்களை பத்தி நீங்க எதுவும் சொல்லவே இல்லை. வயது 23, பெயர் புவனா, உயரம் 5 அடி 4 அங்குலம், மேஷ ராசி, நல்ல படித்த மாப்பிளையை தேடிக்கொண்டிருக்கிறேன், தகவலுக்கு கல்யாண மாலை அணுகவும். என்னங்க சும்மா சொன்னங்க? அப்போ ஓகே. பிஎஸ்சி பிஎட் படிச்சுட்டு டீச்சர் ட்ரைனிங் முடிச்சிருக்கேன், ஓன் பிசினஸ்லாம் பண்ணேன். ஐயோ குட்டிமா. Thank you.
it's going to be a rocking day for us. Sir, paathu ponga sir. Chief. Good morning sir. Mr. Thothathri, ipo neenga enga irukinge? அது வந்து வெரைட்டி ஹால் காந்தி குப்பம் எஸ்சிபி ஏரியா சார். ஸ்லம் பீப்பிளோட ஒரு இன்டர்வியூ சார். ஓகே. ஆனா வந்த இடத்துல ஏதோ ப்ராப்ளம் சார். கன்ஷூட்லாம் நடந்துகிட்டு இருக்கு சார். இந்த ஏரியா விட்டு எப்படி வெளில வருதுன்னு தெரியல சார். ஓ, நீங்க ஒன்னு பண்ணுங்க. இல்ல இல்ல, அதுக்கு நீங்க சரி வர மாட்டீங்க. உங்க கூட யார் இருக்கா சார்? கேமராமேன் சாண்டி வந்தார் சார், ஆனா இன்னும் உள்ள வரல சார். ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருக்கான் சார். யார் இந்த புதுசா ஜாயின் பண்ண பையனா? அவங்கிட்ட போன் கொடுங்க. அவங்கிட்டயா? சீஃப் பேசணுங்கிறாரு. முன்னாடி பின்னாடி சார் போட்டுக்கோ. ஓகே சார். எஸ் மிஸ்டர் பாலசுப்ரமணியம். லிசன் அஸ்வின், காந்திபுரத்தில் ஒரு பேங்க்ல ராபரி நடந்திருக்கு. அந்த ராபர்ஸ் நீங்க இருக்கிற ஏரியால தான் பதுங்கி இருக்காங்கன்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நம்ம கேமரா டீம் உள்ள வர முடியாது. சோ லோக்கல் அங்க யாராச்சும் அரேஞ்ச் பண்ணி லைவ் கவரேஜ் பண்ணுங்க. ஓகே गाइस, கொஞ்சம் சேஃபா இருங்க. இது கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம். ஓகே ஷூர் சீஃப், வில் டு. டேக் கேர். थैंक यू சார். லோக்கல் ஆளுங்க யாராச்சும் ஹெல்ப் வெச்சிட்டு லைவ் கவரேஜ் பண்ணுமாமா? லைவ் கவரேஜ்? ஆமா சார். இந்த கன் ஷூட்லியா? ஆமா சார். ஜீவா, பப்ளிக் ஷேர் பண்ண வாட்ஸ்அப் வீடியோஸ் ரிபீட் பண்ணுங்க. இந்த ராபரியில 12 பேர் இறந்ததா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. பட் போலீஸ் சைட்ல இருந்து 4 பேர் தான் சொல்றாங்க. எனிஹவ், இன்னைக்கு ராபரி நியூஸ் மட்டும் தான் எக்ஸ்க்ளூசிவா இருக்கணும். கவர்மெண்ட் சைட்ல இருந்து வர எந்த காலையும் என் பர்மிஷன் இல்லாம யாரும் அட்டன் பண்ணக்கூடாது. சரி சார். ஒரு கால் கூட அட்டன் பண்ண. ஓகே சார். இப்ராஹிம் சார், சார் பப்ளிக் பிளேஸ்ல இப்படி ஷூட் அவுட் பண்ணிருக்கீங்க. ஏடிஜிபி எங்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு தெரியாது. தட் வாஸ் an unexpected accident sir. ராபர்ஸ் ஆர் ஹெவிலி ஆர்ம்ட். நம்ம ஆஃபீஸர்ஸ் 3 பேர் இறந்து போயிட்டாங்க. பப்ளிக்கில் 5 பேர் செத்து போயிட்டாங்க. 13 பேருக்கு உயிர் ஊசல் அடிக்கிட்டு இருக்கு. உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்கறதுக்கு என்னால் வெயிட் பண்ண முடியாது சார். உங்க முட்டாள் தனத்தினால ஒரு வருஷத்துல 2 ஸ்டேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கியிருக்கீங்க. முதல் ஆபரேஷனை நிறுத்துங்க. டிஜிபி வருவாரு, என்கொயரி நடக்கும். பிளீஸ் பி ரெடி டு ஃபேஸ் இட் சார். நான் டிஜிபி பர்மிஷன் வாங்கிட்டேன் சார். வாட்? டிஜிபி கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டீங்களா? நானே காலையில இருந்து அவருக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அவர் பிஎம் ரிவ்யூ மீட்டிங்ல இருக்காரு. இன்னும் 3 மணி நேரம் ஆகும் மீட்டிங் முடியறதுக்கு. நீங்க எப்படி பெர்மிஷன் வாங்குனீங்க? டாக்டர், I have a severe pain. ஓ காட், நான் பே சொன்னல்ல ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு கேட்டிங்களா? நீங்க போலீஸா இருந்தா I don't care. எனக்கு பேஷன் தான் முக்கியம். வாங்க சார். இப்ராஹிம், be ready to face the consequences. You will be transferred to Gujarat. Take rest properly sir. Mike Fortin calling. அம்மா, அப்படி ஓடாம. ஏய், சொல்றதுக்கு. சார், பிசி குமரோட எஸ்ஐ முருகேஷ் இன்ஜூர்ட் சார். ஐ அம் ஃபாலோயிங் தெம். ரோஜர், எந்த வழியா போனங்க? செல்வா அங்கிள் அடிச்சிட்டாரு. வலியெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா. எதுக்கு பயம்? ஓ, ஊசியா? ஓகே ஓகே. அப்பா, டாக்டர் அங்கிள் கிட்ட சொல்லிட்டேன், ஊசியெல்லாம் ஒன்றும் போட மாட்டாங்க. நான் சொல்லிட்டேன், ஓகேவா? உடனே வந்துடுறேன்.
கொஞ்ச நேரம் பாப்பாவை பாத்துக்கோ. ரொம்ப தேங்க்ஸ்மா. ஸ்மிட்டுமா, அப்பா ஃபாஸ்ட்டா அங்கதான் வந்துட்டு இருக்கேன். ஓகேயா? அப்பா சீக்கிரம் வந்துடுறேன், பேசிட்டேன். ஓகேவா? நான் பார்க்க சீக்கிரம் வந்துடுறேன், ப்ராமிஸ். ரோஜர், போலீஸ்காரங்களோட அராஜகம் தாங்கவே முடியல. பப்ளிக் யாரையும் உள்ளவும் விடல, வெளியவும் போக விடல. எல்லாருக்கும் அவங்களோட வேலை கெட்டு போனதுனால ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. ஸ்கூல் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போக முடியல, வேலைக்கு போறவங்க வேலைக்கு போக முடியாம தவிச்சிட்டு நிக்கிறாங்க. இதனால பொதுமக்கள் போலீஸ்காரங்க மேல ரொம்பவே கோபமா இருக்காங்க. இங்க இப்ப சூழ்நிலை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு. புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வேலுவுடன் மனஸ்வினி. களத்தில் மேலும் பல பரபரப்பான தகவல்களுடன் நேரலையில். போடுங்க சார். வண்டியை நடு ரோட்ல விட்டுட்டு எடுக்க சொன்னா போலீஸே எதிர்த்து பேசுறது. ராஸ்கல்ஸ். இப்பெல்லாம் போலீஸ்காரன ஒருத்தர் கூட மதிக்கிறது இல்லைங்க. இது என்ன ஹோட்டலுங்களா? என் வீடு தான் சார். டெனண்ட் வாடகைக்கு விட்டுருக்கேன். இந்த ஏரியா பூரா இவங்க தான் சார் ரொட்டி சப்ளை பண்றாங்க. ரொட்டியா? பண்ணுங்க பண்ணுங்க. ஜூஸ் குடிங்க சார். வேணாங்க இருக்குங்க சார். இப்பதானுங்க வரவையில் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டேன், ஜீர்ணமாவல. ராபரி நடந்தது தெரியல, ஜாகிரத. திருநன்னு பார்த்தா இன்ஃபார்ம் பண்ணுங்கப்பா. நீ இருந்தாம்பா ஏடிஎம் போய் இருக்கிற 300 ரூபாய் முதல்ல எடுத்து. சார் ஸ்டேஷன் வரணுமா சார்? சார் இங்க ஸ்பாட்ல தாங்க சார் இருக்கேன். ஆமாங்க சார், இங்க சுச்சுவேஷன் கொஞ்சம் பேடா தாங்க சார் இருக்கு. ஷாப்பிங் போறதுக்கு தண்டராஜ் அனுப்பிச்சிட்டேங்க சார். ஓகே ரோஜர். ஸ்டேஷனுக்கு வர சொல்கிறாங்க. டிசியோட ஃபேமிலியை ஷாப்பிங் கூப்பிட்டு போகணுமா? அதுவும் இந்த வெயிலில். நம்மளுக்கு வர சுகர் இருக்குங்களா? அதான் சுச்சுவேஷன் பேடாக சமாளித்தேன். இங்கேருந்தாவது ஊருக்கே சோறு போடுற உங்களுக்கு செக்யூரிட்டி கொடுத்த புண்ணியம் கிடைக்கலங்க. அதானுங்க, நாங்கள் இவ்வளோ ஜென்ஸ் இருக்கோம், எங்களுக்கு எதுக்கு சார் செக்யூரிட்டி? ஆனால் என்னங்க, நீங்கள் விஷயம் தெரியாதுங்களா? கொள்ளி அடிச்சு உனக்கு இது வரைக்கும் போலீஸ் பப்ளிக்னு 8 பேர் கொண்டு இருக்கானுங்க. என்ன சார் சொல்றீங்க? முதல்ல அந்த டிவியை போடுங்க. நியூஸ் சேனல் வைங்க. கோவை மாநகர கமிஷனர் இப்ராஹிமை தாக்கிவிட்டு சென்ற கொள்ளையர்கள் மேலும் 2 காவலர்களை சுட்டுக் கொண்டுள்ளனர். இச்சம்பவம் காவல்துறையின் பலவீனத்தையும் கொள்ளையர்கள் மீது மிகுந்த அச்சத்தையும் உருவாக்கியுள்ளது. உங்களுக்கு ஒரு மேட்டர் தெரியுமா? மொத்தம் 4 பேர் சேர்ந்து பிளான் பண்ணி அடிச்சிருக்காங்க. அதுல ஒருத்தன் அவுட். இன்னொரு விஷயம், அந்த பேங்க்ல செக்யூரிட்டியா வேலை செஞ்சவனுக்கு தான் அந்த பணத்தை அடிச்சிருக்கானுங்க.
தப்பு சார். என்ன தப்பு கரெக்ட்னு வீடு நல்லா பெருசா இருக்கு. எவ்வளவு வாடகை விட்டுருக்கீங்க? ஆனா உங்களை தாங்க 7000 சார். என்னங்க ரொம்ப கம்மியா விட்டீங்க? இங்க அவ்வளவுதான் சார் போகும். ஆமா உங்க வீடு எங்க இருக்கு? கீழேதான் சார். குழந்தைங்க? ஒரே பொண்ணு. தவம் இருந்து பெத்தோம். இங்கெல்லாம் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு போகுது? 5000 போகுது சார். அடேங்கப்பா பரவாயில்லையே. இது என்ன பால்கனியா? ஆமா சார். ஆ நல்லா பெருசா தாங்க இருக்கு. எல்லாம் குழந்தைக்காகத்தான். நல்லா ஓடி ஆடி விளையாடுறதுக்கு விசாலமா இருக்கட்டும். என்ன இருக்கட்டும் இருக்கட்டும் சார். ஒரு நிமிஷம் சார், எங்க வைஃப் கால் பண்றாங்க. இல்ல இருக்க போறீங்களா? அதுக்கு இல்ல சார். தேங்க்யூ சார். ஆ போல் நான் மாடியில தான் இருக்கேன். ஏன் கொஞ்சம் கெடுபட போலும் சாதிக் பாய் நீ டென்ஷன் ஆகாத, வீட்டுக்கு போலீஸ் வந்திருந்தது. யாரோ பேங்க் ரோபர்ஸை தேடுறாங்களாம். நீ அங்கேயே ஜாகிரதையாரு. சரியா? நான் திருப்பி கூப்பிடுறேன். 144 போட்டிருக்கு. வெளியே சுத்தாதமா, வீட்டுக்கு போ. என் ரூபிய ஆய்ப்பா கூட்டு போய் போயா. வந்துட்டான். ஏமா உன் நாய் ஆய் போறதுக்கு எங்க இடமா கிடைச்சது? போமா போமா, நாயை கூட்டி போமா. போயிட்டு தானே இருக்கேன். நீ போமா. நாயை எடுத்துட்டு வந்து வாயை பாத. ஹாபையா ஃபிக்ஸ் பண்ணியாச்சா? ஹா கரம் பையா. இன்னும் 15 நிமிஷத்துல காரை கொண்டு போய் மால்ல நிறுத்திட்டு பிளாஸ்டுக்கு ரெடின்னு இன்ஃபார்ம் பண்ணும். ஹாட்டிக்கே பையா. என்ன சார் நீங்க இவ்வளவு போலீஸ் நிக்கிறீங்க? கொஞ்சம் கூட எங்களுக்காக எந்த பாதுகாப்பும் குடுக்கலன்னா கூட பரவாயில்ல. எங்க வீட்டுக்குள்ள எங்களை போக முடியுமா இல்லையா? ஏமா சொல்லுங்க. இந்த வழியா இப்படியே போனா உப்பார வீதிக்கு போக முடியல. அப்படியே போலாம் இப்படியும் போலாம். போறதுக்கு 5 வழி இருக்கு. நாங்களே உள்ள போக முடியாம இங்க நின்னுட்டு இருக்கோம். என்ன பண்றதுன்னு தெரியல. பிள்ளைங்க எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கு வேற. அக்கா வாங்கக்கா, எங்க அம்மா வீட்டுக்கு போவோம். சார் சிஎம் ஆபீஸ்ல இருந்து கால் வந்துட்டே இருக்கு சார். கண்டுபிடிச்சாச்சு சார். மாணக்கா வீதியில இருக்க ஒரு குடோன்ல தான் ஐடென்டிஃபை ஆயிருக்கு சார். வெரி குட் சார். டீம் சி அந்த சீட் நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க சார். கண்டிப்பா அவங்க தப்பிக்க வாய்ப்பே இல்லை சார். ஃபைன், அந்த ஸ்பாட்டை லொகேட் பண்ணுங்க. வெயிட் குமரேசன், என்னாச்சு? ஆபீஸ் ஒரு குளோருக்குள்ள என்ட்ரி ஆயிருக்காங்க சார். போலீஸ் போலீஸ் எல்லா தெருவிலையும் நுழைஞ்சிட்டானுங்க. மேல போய் ஏதாவது வழி இருக்கா பாரு. சரி பாபா. சரி சரி குதி, அதை குதிக்கலாமா? பாத்திரம் பாத்திரம்.
ராகேஷ் வீட்டில் ரெண்டு பேர்த்த மர்டர் பண்ணிட்டாங்கடா. ஐயோ இப்பதான்டா, நீ உள்ள போமா. வீட்டு விட்டு யாரும் வெளியே வந்துடாதீங்கடா. ரெடி பண்ணு சார் இதர் சப் ஜகா தேக்கிறோம் பையா. ஆ சாதிக் பை, காரை யாரோ டெஸ்ட் பண்றாங்களா? ஏய், ஒரு நாய் வயர் பக்கத்துல சுத்திட்டு இருக்கு. நாயா? குத்தா செல்ல கே பையா. போலீஸ்காரன் நின்றுனால அவன் என்ன பண்ணிருக்கான் பாருங்க. போலீஸ் டியூட்டியில் என்ன பண்ணுவாங்களோ, அதுதான் பண்ணிட்டு இருக்கான். அப்பா ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் தான் இருக்கேன், சீக்கிரமா வந்துடுவேன். ஓகே, உன்னை பார்க்க வரும்போது கண்டிப்பா போய் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். ஓகே, நீ பாத்தியா எப்படி நான் வாங்க இல்லையே, தெரியுதா எங்க? இதுவா? ஐயையோ, நீ கண்டுபிடிச்சிட்டியா, சூப்பர். கண்டிப்பா எடுத்து வந்து கொடுத்துறேன். ஓகேவா? நல்லா இருக்குங்க, நல்லா சாஃப்டா சுட்டிருக்கீங்க. கொஞ்சம் குருமா கொடுத்தீங்கன்னா டெய்லி அஞ்சு பாக்கெட் நானே என் ஃபேமிலிக்கு வாங்கிட்டு போவேன். ஆனா மொத்தத்தையும் நானே சாப்பிட்டுருவேன். மைக் டு குபேரன் காலிங் சார். ஸ்பாட்ல தான் சார் இருக்கேன். சார் நம்ம தேடிட்டு கால் இங்கதான் இருக்காங்க சார். என் கண்ணு முன்னாடி இருக்காங்க ரோஜர்.
சார், நான் ஒரு வீட்டு மாடியில இருந்து தான் சார் பாத்துட்டு இருக்கேன் சார். நான் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல தான் சார் இருக்காங்க, நல்லா தெரியல சார். சொல்லுங்க இந்த வீட்டு அட்ரஸ் என்னங்க? ராபர்ட் சோனியில போறாங்க, எஸ் சி ராவுசர் கூப்பிடு. ஏங்க இந்த வீட்டு அட்ரஸ் என்னங்க? அட்ரஸ் வந்து உங்களை தாங்க கேக்குறேன். டோர் நம்பர் பழசு புதுசுன்னு மாதிரி மறந்து போச்சு சார். உங்க வீட்டு அட்ரஸ் உங்களுக்கே தெரியலையா சார்? என்ன சேர்த்து மொத்தம் ஏழு பேர் இருக்கும் சார். இந்த சைடு வந்து நாங்க புடிச்சிருவோம் சார். சார் ராபர்ஸ்ல ஒருத்தவங்க மட்டும் எழுந்து ஓடுறோம் சார். காசு இல்லாம கல்ல கூட நகத்த மாட்டாங்க. நீங்க வந்தா சார் சீக்கிரம் வந்தா புடிச்சிடலாம். சீக்கிரமா வாங்க சார். கமாண்டோஸ் சார், கமாண்டோ சொல்ல போறத பார்த்தா பெரிய இஷ்யூ இருக்கும் போல இருக்கு சார். எப்படியா கண்டுபிடிக்கிறது?
உங்க போனை கொடுங்களேன். என் போனா? கொடுங்க சார். எதுக்கு? இல்ல கேமரா ஆன் பண்ணி அப்படியே ஓரமா பண்ணலாம். அந்த கமாண்டர்ஸ் என்ன பண்றாங்களா ஷூட் பண்ணிட்டு வந்துறீங்களா? ஏன் என்ன டெட் பாடி கேட்டு நீ பேர் வாங்கலாம் பாக்குறியா? ஏ சார், ஏய் நான் என்ன போய் பாத்துட்டு வரட்டுமா? நீயா? ஏன்பா, இது ஏன் ஏரியா? எனக்கு என்ன பயம்? கரெக்ட் சார், ஏரியா போனே நம்ம கூட இருக்கும்போது எதுக்கு சார் பயப்படணும்? ஏய் தமிழ் நல்லா பேசுவல? போடாங்கொய்யால சூப்பரா பேசுற. சார் இந்த போன் கொஞ்சம் புடிங்களேன். ஏதாச்சும் பண்ணுமே. ஏய் என்ன பண்ற? இரு இரு, இந்த கையில மாட்டிக்கோ. முட்டி என்ன பண்ற? மாட்டிக்கோ. இன்னும் ஏதோ குறையுதே. சார் இருங்க சார், எதுவும் ஒன்று மிஸ் ஆகுது. கண்ணாடி எதுக்கு? பாட்டை இருங்கல சார், பர்ஃபெக்டாக இருக்கு. இருந்தாலும் ஒன்று இடிக்குதே சார். உங்கள் ஐடி கார்டு கொஞ்சம் கொடுங்களேன். ஃபைனல் டச்சு பா, பர்ஃபெக்ட் ஆங்கர் மாதிரி இருக்கா. ஆங்கரா? நம்ம சேனல் ஆங்கர் தான் உள்ளே வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல. ஸோ இப்போ இவ தான் ஆங்கரு. இப்போ கொடுங்க அந்த ஃபோனை. இதை கேமரா ஆன் பண்ணி இந்த ஸ்ட்ரீட் வழியாக அப்படியே போயிட்டே இரு. அந்த கமாண்டர்ஸ் என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே லைவ் கமெண்ட்ரி கொடு. ஓகேவா? யார்கிட்ட? நீ இந்த ஃபோனில் என்ன பேசுறியோ அதை அப்படியே டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. 154 கண்ட்ரிலையும் நீ தான் தெரிய போகிற. விட்டாங்க, ஒரு சேனலே ஆரம்பிப்பான் போல. சரியா, புள்ளி விவரம்லாம் பேசுகிறோம். ஏதாச்சும் சொல்லு பார்ப்போம். ऊपर कैसे जाना है? நீ பேசுறது எனக்கு ஒண்ணு புரியலப்பா. ஐயோ, நீங்க பாத்துட்டு இருக்க இந்த ஏரியாவை தான் கமாண்டோஸ் ரவுண்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் ஒன்னு ரெண்டு பேர் இல்லங்க, 43 பேர். எல்லா வீடோட மொட்டை மாடிகளையும் கமாண்டோஸ் ஏறிட்டு இருக்காங்க. அவங்க பெரிய பெரிய கண்ணா வச்சிருக்காங்க. சார் லைவ்ல கனெக்ட் பண்ணுவா சார்? ஆ, இமிடியேட்டா கனெக்ட் பண்ணு. ஓகே சார். என்ன சொல்வாங்க, அதை நல்லா குறிபாத்து சுட்டா 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்க ஆளை கூட சுடலாம். அப்படிப்பட்ட ஸ்னைப்பர் ரைபிள்ஸோட இந்த கமாண்டோஸ் இருக்கிறத பார்த்தா அந்த பேங்க் கொள்ளையர்கள் இந்த ஏரியா விட்டு போகும்போது அவங்க டெட் பாடியா தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். ஏய் இங்கவா, இங்க இருந்து வர. வீடு எங்க இருக்கு? கிருஷ்ணர் கோயில் தெருவில் வீடு சார். ஆண்டி வீட்டுக்கு வந்திருந்தேன். ஏரியாவில் ராபர்ஸ் புந்துதா அங்க காப்பர்த்தர் சொன்னார். அதனால அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் சார். சரி பாப்பா. ஏய் இரு இரு, என்ன அது? எடியா, அது ஒன்னதா சார்? ஒண்ணு எடியா சார், குடு குடியா. கடந்த சில மணி நேரமா போலீஸ் இந்த ஏரியாவை சுத்தி வளைச்சிருக்காங்க. இந்த ஏரியால இருக்க எல்லா என்ட்ரியுமே பிளாக் பண்ணிட்டாங்க. பப்ளிக் எவ்ளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? ஆபீஸ் போறவங்க, ஸ்கூல் முடிச்சு வர சின்ன குழந்தைங்க, எல்லாரும் உள்ள வர முடியாம நிக்கறாங்க. போலீஸ் எல்லா வீட்லயும் செக்யூரிட்டி குடுக்கறேன்னு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த
இந்த ஏரியால இருக்க எந்த பப்ளிக்கையும் உள்ளயும் வரவிட மாட்டேங்கிறாங்க, வெளியும் போக விட மாட்டேங்கிறாங்க. இந்த சிச்சுவேஷன் ஃபுட்டேஜ் எப்படி வந்துச்சு சார்? மீடியாக்காரங்க நாலு பேர் உள்ள போந்து எடுத்திருக்காங்க சார். எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல சார். என்னையா தூங்குறதுக்கு வந்தோம் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு? ஒரு ஸ்னைப்பர் சொல்லி ஒரு மீடியா காரணம் ஒருத்தனும் போட சொல்லியா? கேட்டா கொலாட்ரல் டேமேஜ் சொல்லு. ஹலோ கமிஷனர் ஹியர், ஆர்டர். பேரட் விசிபிள், பேரட் விசிபிள். ஸ்னைப்பர் ஒன் ரெடி. வெல்கம் மைக். எஸ் வெல்கம் மைக். காபி கிளியர் அண்ட் லவுட். ஆஹா ஓகே. ஸ்னைப்பர் ஃபோர் ரிசீவிங். Move to grid 627. 627. Sniper 4. Radio check. Radio check. Take the shot! Target negative. Target negative. Oh. Sniper 2, stand by. அது முடிச்சு திரும்பிவா. அந்த பக்கத்துல ஒரு சவு பில்டிங் இருக்கும் பாரு, அது ஒட்டுன ரைட்ல போ சார். புடிச்சு கொடுத்து அந்த பொண்ணுகிட்ட பேர் வாங்கிடலாம் சார். வாங்க சார், தப்பிச்சலாம். கையில கத்தி கித்தி வச்சு குத்திட போறோம் சார. வாங்க சார். என்ன பாடி நவுறுது? போனாங்க. அவங்கலாம் எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியல. சரி, இப்ப அந்த பணம் யார்கிட்ட இருக்கு? அந்த பணம் அசோக் கிட்ட தான் இருக்கு. இப்ப அந்த குழந்தை எந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க? ஜோதி ஹாஸ்பிட்டல். அந்த குழந்தையோட ஆபரேஷன் ஹெல்ப் பண்ணுங்க. அந்த பணம் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேரணும். அதுக்கப்புறம் தான் அந்த ஆபரேஷனுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே ஓகே ஓகே, கூல் கூல். போலீஸ் வராங்க. வாங்க வாங்க, அந்த குழந்தைய ஹெல்ப் பண்ணுங்க. மத்த பிரச்சனை, வாங்க வாங்க. உள்ள சுத்திக்கு இருக்க மீடியா பர்சன்ஸ் மானிட்டர் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். அவங்க மூவ் எனக்கு தெரியணும். அசோக் குழந்தை பத்தி ஒரு இன்ஃபர்மேஷன் சார். வாட்? பேஷண்ட் யார் அட்டெண்ட் பண்றா? ஒரு லேடியும் ஒரு பொண்ணு இருக்காங்க சார். கேஸ் அட்டெண்ட் பண்ற டாக்டர் யாருன்னு தெரியுமா? எஸ் சார், டாக்டர் நம்பிராஜ் சார். இவர் தான் இந்த ஃப்ளோரோட இன்சார்ஜ் சார். இந்த குழந்தை தான் சார். இவங்களாம் யாரியா சார்? இது என் பொண்ணு தமிழ் செல்வி. இது என் பக்கத்து வீட்டு பொண்ணு ஸ்மிட்டு சார். என் பொண்ணுக்கு எல்லாத்துக்கும் உதவி செய்யறதா ரொம்ப இஷ்டம். அன்னை தெரசான்னு பேர் வைக்கலான்ட்டு இருந்தேன். இவன் அப்பா எங்க போனா? இவங்க அப்பா ஆபரேஷனுக்காக பணம் ரெடி பண்ண போயிருக்காரு. உன்கிட்ட சொல்லிட்டு போனான் அப்படி? காலையில போன் பண்ணப்ப 10 நிமிஷத்துல வந்துடுறேன்னு சொன்னாரு. ஆனா இப்ப கால் பண்ணா போனே எடுக்கல. இவங்க ரெண்டு பேருக்கு நடக்கிற விஷயமே தெரியாதா? தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன் சார். அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா உனக்கு? தெரியாது சார். அவன் ஒரு பேங்க்ல நிறைய பேரை கொலை பண்ணி திருடிட்டு வந்திருக்கான், தெரியுமா உனக்கு? கொலையா?
என்னடி இது சார், இதுக்கும் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஏய் கிளம்பிடி, இது இருந்தா என்ன செத்தா என்ன, கிளம்பிடி போ. ஏய் வாய் மூடு. நீ வாய் மூடுமா சார், அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும், அவர் அப்படிப்பட்டவர்லாம் கிடையாது, ஏதோ தப்பு நடந்திருக்கு சார். நீ என்ன கொண்டாடியா? இல்ல சார். லவரா? இல்ல சார், பக்கத்தை விட அவ்வளவுதான். என்ன உனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ற சார்? எங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லன்னு எழுதி கொடுத்துறோம் சார். இந்த சனியை எங்கேயே விட்டு போயிடலாம் வாடி. நீ வேற சும்மா இருமா. உன் பேர் என்ன? அது பொண்ணு வாய் பேசாதா? அவளுக்கு பேச முடியாது. இது ஏன் என்கிட்ட சொல்ல? எங்களுக்கு இப்பதான் சார் தெரியும். அந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ண அவங்க அப்பா ஃப்ரெண்டுன்னு. அந்த பொண்ணுக்கு என் மேல சந்தேகம் வரக்கூடாது. போ, நான் சொன்னது மாதிரியே சொல்லு. அந்த பொண்ணுக்கு என் மேல டவுட் வரக்கூடாது சார். நான் போ. கொஞ்சம் கிளியே தலையாட்டு, ஆன மரத்துல விளையாட்டு, அணிலே அணிலே கை தட்டு, ஆன மரத்துல விளையாட்டு, அணிலே அணிலே கை தட்டு, குக்கு குக்கு குயில் பாட்டு, கொஞ்சம் கிளியே தலையாட்டு. என்னாச்சு? அடுத்த லைன் மறந்துட்ட. இப்ராஹிம் பேசுறேன். உன் பொண்ணு சீரியஸா இருக்க தெரியுமில்ல? உன் பொண்ணு ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு போக போறாங்க. அவன் முகத்தை கடைசியை பார்க்க சீக்கிரமாவா. நாங்களாம் வெயிட் பண்றோம். See you soon. குடி வாங்க. மீதமுள்ள வங்கி கொள்ளையர்கள் இருவரில் ஒருவரை போலீசார் சுற்றி வளைத்து விட்டதாக தகவல் கிடைத்துள்ளது. கொள்ளையர்கள் தீவிரமாக தேடப்பட்டு வரும்.
என்னடா யோசிக்கிற? Parrot visible. Parrot visible. Hey, inga paaru. Surrender aga poraano. Target surrender. Target surrender. Take shot. What? Repeat order. Repeat order. I said take the shot. Ayyo. கீழ போலாம். அந்த ஸ்ட்ரீட் எங்க கனெக்ட் ஆகுது? இல்ல, கீழ போனா ரொம்ப சுத்தி போணும். மேல வாங்க. வித்யாக்கா, யாரு நீங்க? நாங்கக்கா புவனா. புவனா, நீயா? என்னடி இது கோலம்? யோ அக்கா, அதெல்லாம் அப்புறம் சொல்ற, கதவு தரக்கா. போ போ சார், வாங்க சார், வாங்க சார். இங்க வாங்க. இது டிட்டெண்ட். எப்படி இருந்தாலும் அவன் இங்க தான் வரணும். இதை தாண்டி அவனால எங்கே போக முடியாது. சார், அந்த இன்னொரு ராபர் என் ஸ்பாட்டுக்கு பக்கத்தில் தான் சார் கண்டிப்பாக இருக்கணும். ஆமாம் சார். பாரு பாரு, மூணு பக்கம் பேன் பண்ண எந்த போலீஸ் ஸ்டாண்ட் பாரு. அதே ஸ்பாட்ல இருங்க. ஓகே சார், மிஸ் ஆக கூடாது. ஓகே சார். கொள்ளையர்கள் நால்வரில் ராஜன் மற்றும் அசோக் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். மற்றொரு கொள்ளையன் செல்வாவை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். இந்த பணியில் இந்தியன் ஆர்மி ஸ்னைப்பர்ஸ், தமிழக சிறப்பு அதிரடிப்படை மற்றும் தனிப்படை போலீசார் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். Object visible. Shoot him. எல்லாரும் ஆட்டா இருங்க. சார், இன்னொரு கொள்ளக்கார வந்து அந்த மணிபாக்கி தூக்கிட்டு போறான் சார். ஆமாயா, நம்ம நினைக்கிற மாதிரி இது சாதாரண விஷயம் இல்ல. சம்திங் இன்ட்ரெஸ்டிங். அவன் சுட்டு செத்து போயிட்டு இருக்கான். இல்ல, சம்திங் இன்ட்ரெஸ்டிங். ஆமா, அவகிட்ட என்னடா முணுமுணுக்குற? சார், ஜூம் போ. ஆ, ஓகே சார். இமிடியேட்டா டிஸ்போஸ் பண்ணா நல்லது. சார், ஆம்புலன்ஸ். ஆம்புலன்ஸ். ஷூட் பண்ணு, ஷூட் பண்ணு. சார், ஆம்புலன்ஸ் சும்மாவே நிக்குது சார். அங்க என்ன நடக்குதுன்னே தெரியல.
சார், அவனை காணோம், ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். அந்த குழந்தை தான் நம்மளுக்கு ஹோல்ட் சார். அதை வச்சு தான் இன்னொரு ராபர் பிடிக்க முடியும் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் டைம் கொடுங்க சார். கிவ் மீ 15 மினிட்ஸ். நோ, யா யா, தேங்க் யூ சார். யஷ்மதி இங்கே வாங்க சார். கவுன்சிலர் கார் வெளியே நிற்கிதான். எந்த வெஹிக்கிளையும் உள்ளே அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லுங்கள். ஓகே சார். தம்பி வண்டி எடுப்பா, ஏரியாக்குள்ள போக முடியாது. ஏன் சார்? உள்ள எல்லாத்தையும் பிளாக் பண்ணிருக்கோம். ராபர் உள்ள ஒளிஞ்சிருக்கான், கேள்வி கேட்காம வண்டி ரிவர்ஸ் எடுங்க. இப்போ டைம் ஆச்சு சார். போக முடியாது தம்பி, குழந்தைங்க உயிர் தானே முக்கியம், முதல்ல வண்டி எடுங்க சார். இப்பவே டைம் ஆச்சு சார். சொன்னா புரியாத உனக்கு? இல்ல சார். இப்ப நீ வண்டி எடுக்கிறியா இல்ல நான் ரிவர்ஸ் எடுத்து விட்டுமா? பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து போன் வந்துட்டு. பேரண்ட்ஸ் கேட்டா உள்ள விடவே முடியாதுன்னு சொல்றாங்கன்னு சொல்லு. ஹலோ, யோ வண்டி அடியா, யோ போனை முதல்ல கட் பண்ணியா, வண்டியை பின்னாடி. வண்டி உள்ள விட மாட்டேங்கிறாங்க. குமரே சார், வண்டி சேவை வாங்கிட்டு இந்த டிரைவரை ஜீப்ல டை. நீ நல்லா என்கிட்ட மாட்டிக்கிட்ட கே. ஆ, கழுத்தை திருப்பாம பதில் சொல்லணும். இது எத்தனை? 1. ஆ, இது 2. இது 3. உனக்கு உண்மையிலுமே ஒருத்த கண்ணு தெரியல. சூடா சப்பாத்தி சுட்டு எத்தனும். அப்போ சுத்தி போலீஸ் இருக்கு, ஹெட் கான்ஸ்டபிள் பண்டிய விசாரிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி எத்தனை வீடுங்க வாடகை விட்டுருக்கீங்க? 2 சார். எந்த ஏரியாங்க? காந்திபுரம் சார். ஒழுங்கா வாடகலாம் வருதுங்களா? வருது சார். ஏங்க, நீங்க என்ன பதட்டத்தில் இருக்கீங்க? நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன சார்? மேல வத்தல் காய வச்சுக்கிறீங்க, காக்கா தூக்கிட்டு போயிருந்தாலும் பயப்படுறீங்க. டெரஸ்ல கமாண்டோஸ் இருக்காங்க, வண்டி எடுத்துட்டு மாலுக்கு வர முடியாது. மேற்பட்ட அப்பாவி பொதுமக்களும் 20 போலீசாரும் உயிரிழந்துள்ளனர். மேலும் 400க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்துள்ளனர். சார், நம்ம சிட்டில பாம்ப் த்ரெட் இருக்குறதா ரிப்போர்ட் வந்திருக்கு. வாட்? பாம்ப் த்ரெட்டா? எஸ் சார். நோ, தட் மஸ்ட் பீ எ ஃபேக் கால். ஸ்லாம் தி ஃபோன் டவுன். அங்க இருக்கிற ஃபோர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண சொல்லி ஏடிஜிபி சொல்லிருக்காரு. ஏய், நீ டிபார்ட்மென்ட் வர்க் பண்றியா ஏடிஜிபிக்கு வர்க் பண்றியா? போடவே. ச்சே, இடியட். பைக் ஃபோர் காலிங். ஆ, மூத்தி சார், இன்னொரு தடவை கார் ஷெல்ல தான் மறைஞ்சிருக்கான் சார். அப்படியே அவன் தப்பிக்க வழியே கிடையாது. அவன கம்ப்ளீட்டா சர்வ் பண்ணியாச்சு சார். யாஷ், வெளியில் என்ன நடக்குதுன்னு டிவியில் போய் பார். ம், டைம் முடிஞ்சு போச்சு சார். நான் இங்கே சேம் ஸ்பாட்டில் தான் சார் இருக்கேன். அந்த ஏரியாவில் ராபர் க்ராஸ் அப்படிங்களா? என் கண்ணுக்கு எதுவும் தெரியலீங்களே சார். மறுபடியும் அந்த ஏரியாவில் பார்த்து தான் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஓ, பி அலர்ட். ஓகே சார். நாம் எப்படி வெளியே போகிறது? ம், நாம் வெளியில் போகல. வேற எப்படி? இங்கேயே வெடிக்கணுமா? இங்கேயே வெடிக்க சொல்லிட்டாங்க. இங்கே வா. எல்லா ஸ்டேட்லையும் நடந்து முடிஞ்சிச்சு. எப்போ வேணா என்ன வேணா நடக்கலாம். அதனால லேட் பண்ண வேண்டாம். ஏ சேஃப் ஹைஸ்ல யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. பண்ணிடு, பண்ண முடியும்ல. ஓகே, கரெக்ட் பாய். தெரிஞ்சவங்க எல்லாம் பாதிக்கப்படுவாங்க பையா. தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் வலிக்குமா பாய்? தெரியாதவங்க நிறைய பேருக்கும் வலிக்கும். உயிர் எல்லாருக்கும் ஒண்ணுதான். கவலைப்படாதீங்க, வலி தெரியறதுக்குள்ள போயிடுவாங்க. அது இல்லை பையா. பண்டி பாய், உங்களுக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கோம், இன்னும் எவ்வளவோ செய்ய போறோம். உபேத் ஷுரு கரோ.
Mike 4 calling. Over. Sir. Murthy, அந்த ஏரியால ஸ்னைப்பர்ஸ் போஷன் என்ன? சார் ஆறு பேர் இருக்காங்க சார். நார்த் பில்டிங்ல ஆபிசர் ராகேஷ் சவான், மிடில் ரஃபிக், வெஸ்ட்ல முகேஷ் ராஜ்புத் இருக்காங்க சார். ஓகே, ஆப்போசிட் பில்டிங்ல யாருக்கா? ஆபிசர் அமித் சௌத்ரி என்ட்ரிங் சார். Are you sure he is a competitive shooter? Yes, sir. Okay, be on the line, okay? Yes, sir. Received. Object visible, sir. Object visible. Is he in target? Copy. Say again. Received. Hey! 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 எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? சார் 4th என்ட்ரன்ஸ் சார். என்ன பண்றீங்க? சார் 4th என்ட்ரன்ஸ் டெம்பிள் கிட்ட இருக்கோம் சார். என்ன பண்றீங்க? சார் பப்ளிக் எத்தனை பேர் இருக்கீங்க? சார் 13 பேர் சார். என்ன என்ன குளிக்க இருக்கீங்க? சார் ஸ்கூல் வேன்ல வந்த ஒரு குழந்தை உள்ள படிச்சு சார். குழந்தை எங்க இருக்கு? மிஸ் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். இந்த ஆபரேஷன் சரியா வரணும். தயவு செய்து யாரும் ஆபீஸ் வரவேணா. ஐ டோன்ட் வாண்ட் எனிபடி டு கம் டு மை ஆபீஸ். क्या हुआ? कनेक्ट हो गया, अभी कोड मैच करके एक्टिवेट करना है। अच्छा ठीक है, मुबारक भाई। ज्यादा टाइम नहीं है, जो भी चाहिए जल्दी करो। उबेद खत्म कर भाई। शेख शीघ्र मा पड़ेगा, टाइम मिल रहा है। नहीं! 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 Wait. நடி வரணும். யா கண்டோடா ஐயோ, தி ஹாசினி. ஹாசினியா? ஹாசினினா ஓ மை பேட்டி. வெயிட்டிங் ஃபார் ஆர்டர். டோன்ட் ஷூட், ஹோல்ட் பண்ணுங்க. ஏ குழந்தை யாரு? போ முன்னாடி போ. போ அலியால. பேசுவாங்க. உடனே குறவுகளை நெரிச்சு கொன்றுவேன். உங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு யாருக்குமே கன்வே பண்ண முடியல சார். ஆ, இவன் கன்வே பண்ணத சொன்னா எனக்கு எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் வரல சார். இல்லையா? இல்ல சார். என்னைய சொல்லிட்டேன்னு சொன்னேன். அவங்களுக்குள்ள ஏதோ கன்ஃபியூஷன். என்ன ஏறி படிக்கிறீங்க சார்? ஐ வாண்ட் திஸ் ஆபரேஷன் டு பீ டன் ப்ராப்பர்லி. யூ ஜஸ்ட் ஃபாலோ மை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சார். ஓகே. வா. ப்ளீஸ் வா. ப்ளீஸ் வா. ஏய், உள்ளாத. ஏய் பூனா. அந்த குழந்தை பத்தி உனக்கு எல்லா டீடைல்ஸும் தெரியுமா? நல்லா தெரியும் சார். ஒரு நிமிஷம் இரு. ஏய், அந்த ரெக்கார்ட் ரீட். உன்ன வேற சுத்துறாங்க. பேசிக்கிறேன். ஐயா, வாங்கிற காசு பூர திருப்பி கொடுத்துடுறேன். பிடிச்சாதீங்க ஐயா, அந்த கார் பிடிச்சாதீங்க. தப்பு பண்ணிட்டேன் பகவான், மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் பகவான். ஐயா ஐயா சொல்லுங்க ஐயா. சரி, நான் கமிஷனர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பெத்த பிள்ளை ஐயா. ஐயோ, ஸ்கூல் விட்டது மாமான்னு ஒன்று தானே ஓடி வருவா.
அரே தேக், எத்தனை தடவை முதுகில சவாரி செஞ்சு விளையாண்டுருப்பான், அதெல்லாம் மறந்துட்டியா? கொஞ்சம் சொல்லுங்கய்யா. என்ன சார் நீங்க? சார், அந்த ரிப்போர்ட்டர் போன ராபர் பக்கத்துல போயிடுச்சு சார். பொண்ணு அவ நம்பர் கண்டுபிடிச்சு எனக்கு ஒண்ணு ஃபோன் பண்ண சொல்லுங்க. சைக்கிள்ல வாங்கி கொடுத்தியா? ஆசை ஆசையா சொல்லியா? வேணாம்னு சொல்லியா? என் சொத்தெல்லாம் எழுதி தந்துடுறேன். அரே, கார வெடிக்க வச்சிடாத பிளீஸ் அமித் சௌத்ரியா. விண்டோ ஒளியா செல்பாவை டார்கெட் பண்ண சொல்லுங்க. ஓகே, கன்வே பண்ணிடுங்க சார். சாமி இங்க வாங்க, நான் சொல்ற மாதிரி கேஸ் மாறும் ஐயா. எனக்கு எல்லாமே அவதான் ஐயா, என் பொண்ணு ஐயா. இப்ப கூட என்னால உங்களை காப்பாத்த முடியும். இங்க பாரு, நான் போலீஸ் பப்ளிக் நிறைய பேத்து கொண்டிருக்கேன், நீ ஒண்ணு என்ன காப்பாத்த தேவையில்ல. வயிறில இருந்து குழந்தை சுட்டுவேன். மரியாதையா பிளீஸ். It's a complicated situation, so I can't wait, sir. Please. எல்லாத்தி எடுத்துக்கங்க. என் பொண்ணு மட்டும் எனக்கு கொடுத்துருங்க ஐயா. ஒரு குழந்தையை காப்பாத்த இன்னொரு குழந்தை உயிரோட விளையாடாதீங்க. யாரு? நான் விளையாடுனா? அந்த போலீஸ் தான் உயிருக்கு போராடிட்டு இருக்க எங்க குழந்தையோட விளையாண்டு இருக்காங்க. இந்த குழந்தைய விட்டா போலீஸ் என்ன கொண்டுவானுங்க. Be careful, அந்த குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவனை டார்கெட் பண்ணுங்க. ஜல்தி கரோ. ஆ, இதோ ரகோ. அரே ருக்கோ, எதுவும் பண்றாத பையன் வேணும்னு சொல்றாரு. எதுவும் பண்றாத, எதுவும் பண்றாத ருக்கோ. குழந்தையும் காணும், அவனையும் காணும், இப்ப என்ன பண்றது எனக்கு தெரியல. அங்க பாருங்க, அங்க சுற்றங்க பாரு, அங்க போய் பார்க்கலாம். அங்க அண்ணா, அங்க நிறைய போலீஸ் வந்து இறங்கி இருக்கு. அப்ப என்ன பண்றது? ஒரு ஐடியா இருக்கு, வாங்க வாங்க சொல்ல வாங்க வாங்க வாமா வா பையா. வாங்க பையா, வாங்க பையா. நீங்களே நிறுத்த சொல்லுங்க பையா, சொல்லுங்க பையா. பையா நிறுத்து, எனக்காக பையா, என் பொண்ணுக்காக பையா. கொஞ்சம் பொறுமையா இருங்க பையா, எப்படியாவது போய் நான் என் பொண்ணை கூட்டிட்டு வந்துடுறேன் பையா. ஓ பாய், சொல்லுங்க சொல்ல. Hey,
ஸ்டோர் ரூம்ல தூக்கி போடு ப்ளீஸ் சார். கொஞ்சம் பார்த்து அனுப்புங்க. நீ பார்த்து கவனிச்சு போ. Are you hearing? Kid rescued. Kid rescued. Roger that. Hey, phone konna idadile da. Sir, adala onna aga sir. Na inda height la nunda kandipa odanju poyidum. Hey, kutti ma aasiya vaangi kuduthura. Konga sir, vidunga sir. Konja right la po. Konja keela irukku. Idu aasini danna. போலீஸ் கிட்ட போயிட்டா வீட்டுக்குள்ள போறான். ஒரு வழியா போலீஸ் கிட்ட தப்பிச்சு வந்துட்டான். மூணு பேட்டர்ன் வச்சிருந்தோம், ஏன் பாம்பை ட்ரிகர் பண்ண முடியல? அதான் ஏன் தெரியல, கன்ஃபியூஷனா இருக்கு. ஹமாரே லட்கே பஹுத் டாலன்டட் ஹை. முபாரக் பையா ஜி. அந்தரா ஹாம் சப்கே சார் டிஸ்கஸ் கரேங்கே.
कुछ सोल्यूशन मिलेगा, ठीक है? मुबारक जी। மும்பையிலையும் ராயலசீமாலையும் சொன்ன நேரத்துல சொன்ன இடத்துல வெடிச்சாச்சு. பப்ளிக் 500 பேர், ஸ்கூல் பசங்க, தொழுக பண்றவங்கன்னு எல்லாரும் ஃபினிஷ்ட். இங்க மட்டும் என்னாச்சு? ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், பஹத் முஷ்கில் ஹோ ரஹா ஹை. பாம் கார்க்குள்ள ஹக்கீம் இருந்தானே, எங்க அவனுக்கு என்னாச்சு? ரெடி பண்ணிட்டு வேனை விட்டு வெளியே வந்துட்டான். மூன்று பேர் தப்பி, ஆனா இங்க வரல. சர்மா கபில் வீட்டுக்கு கால் பண்ணுங்க. முயற்சி பண்ணோம், லைன் கிடைக்கல. ஆந்திராவில் உள்ள ராயலசீமாவில் வெடித்ததால் 130 பேர் உயிரிழந்தனர், மேலும் 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். தீவிரவாதிகளுக்கும் காவல்துறைக்கும் நடந்த துப்பாக்கிச் சூட்டின் போது அடுத்தது என்ன பண்ணணும் டிசைட் பண்ணும். போலீஸ்காரன் கண்ணில் மண்ணை தூவி அந்த காரை எப்படியா வெளில எடுத்து பாம்பை இன்னும் 10 நிமிஷத்துல வெடிக்க வைக்கணும். எப்படி வெடிக்க வைக்கிறது? ஏகார் ராபர்ஸ்னால பிரச்சனை மேல பிரச்சனை வருது. என்னாச்சு? கார்ல இருக்கிற செட்டப் ஏதோ ப்ராப்ளம், வேலை செய்யல. ஆட்டோமேட்டிக் நெட்வொர்க் மாடுலேட்டருக்கும் ஆக்டிவேட் கியா? ப்ராக்ஸி நெட்வொர்க் சே ஓவர் ரைட் கனெக்ட் கிளே ட்ரை கரோ. அதுவும் வேல செல. ஓ போலீஸ் வாலா, உதிரி கடை ஐக்க 2 மணி நேரமா அங்கே தான் நிக்கிறான். அப்படி இப்படினா எது கெடுத்தாலும் தப்பாவே நினைக்கிறது. ஆமா, நீங்க யாருங்க? புதுசா சப்பாத்தி வாங்க வந்தீங்களா? இவங்க எல்லாருக்கும் பிரெயின் நீங்க தானே? மாகுப்ப செய்யறதுல வட இந்தியாவில் புரோட்டா போடுற மாஸ்டர் கூட மாடல் மாதிரி தாங்க இருக்கீங்க. என்னம்மா? நடக்க போகுது. ஏய், அங்க பார், கார் ஏதோ ஷேக் ஆகுது. உள்ள யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது பாரு. க்ளோஸ்ல பாடலாம் சார். ஐயோ ஐயோ, என்னாச்சு? ஹெலிகாப்டர் கீழே வந்து உடஞ்சு போச்சு. அப்போ குட்டிமா எனக்கு ஆசையா கொடுத்த போனு? சாரி சார். இறங்கடா இறங்கடா, சுற்றுவேன் சார். மைக் நோட்டி இருக்காங்க குப்பையா சார்? சார் திடீர்னு நான் இறங்க வந்துட்டேன் சார். சார் திடீர்னு வந்துட்டேன் சார், நான் தனியா மாட்டேன் சார், என்னை காப்பாத்துங்க சார். சார் இந்த மாசம் சம்பளம் கூட வாங்க சார், சார் காப்பாத்துங்க சார், பிளீஸ் சார். போர் சாந்தி வே, சார் சார் எப்படியாவது காப்பாத்திருக்கீங்க சார். தெரியும் எந்த வீடு சார்? தாசு பார்த்து அதே பச்சை கலர் வீடு சார். சிச்சுவேஷனும் உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க சார். என் சிச்சுவேஷன் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். பயப்படாத, உன சுத்தி ஸ்னைப்பர்ஸ் இருக்காங்க. டோன்ட் வரி, செல்வா சுத்தி வளைச்சாங்க. C7 இன் பொசிஷன், C4 இன் பொசிஷன், C3 இன் பொசிஷன், C9 இன் பொசிஷன். ஆமா சார், ஸ்னைப்பர்ஸ்ல இருக்காங்க சார். ஷூட்டி குபேரன், டேக் ஷாட். ஓகே சார். ஐ செட் ஷூட்டி. சொல்லுங்க. அவன் பேசுறத கேட்காத சொல்லுங்க.
டேக் தி ஷாட். நான் சொல்றேன் கேளு. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். அவன நம்பாத. அவன் படுத்து எடுத்து போட்டு உனைய வளவாங்க பாக்குறான். அந்த போலீஸ்கார் எதுக்கு இங்க நின்னு செல்ஃபி எடுத்தான்? போலீஸ் நம்மளை தான் பிடிக்க வந்திருக்காங்க பையா. Come on, Silva, take the shot! Ya Allah! Inna achi, Ibrahim? It's done, sir. You have done a good job. Master plan. Thank what? You, sir. What? Plan, ah? Police, sabko, sab karo. Here, get. Police, sab, humko shoot kare. Bhago, jaldi bhago. Jaldi nikalo. Hey! Police, bhaga! Hey, jaldi nikalo, jaldi. Jaldi, aajao. Hey, sab police, humko shoot karo. ரெண்டு பக்கம் உயிர் சேதம் இருக்கும். அஷோக் நம்ம டிபார்ட்மெண்ட்ல பெஸ்ட் பாம்ப் டிஃபியூசர். ஏதோ ப்ராப்ளத்தினால எஸ் டேக்கன் சிக்ஸ் மந்த்ஸ் லீவ். அவனை கூட்டி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண நான் கேட்டேன். அசோக்குடைய பேட்ச்மேட் செல்வா இந்த ஆப்ரேஷனுக்கு தயாராக இருக்கான்னு அவனை சொல்லி கன்வின்ஸ் பண்ணேன். பாம்ப் டிஃப்யூஸ் பண்ணுற பிளானுக்கு எங்களுக்கு டாகும் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக நாங்கள் டாக் டூபியை நாங்கள் எம்ப்ளாய் பண்ணோம். வி ஸ்டார்டட் அவர் ஸ்கவுட்டிங். அந்த வீட்டில் புதுசாக நாலு பேர் வந்திருக்காங்களே? இல்லை சார், அவங்க எதுவும் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்களா? ரெண்டு நாளாக ஒரு கார் அந்த டேங்க் பக்கத்தில் நிற்கிறது. அது அதையும் செக் பண்ணிட்டேன் சார், டவுட் இல்லை. அந்த நைஜீரியன்ஸ் தங்கியிருக்க வீடு அங்கே போனேன் சார், உள்ள விடலை. அசோக், பாம் இருக்க வெஹிக்கிள் கண்டுபிடிக்கணும். டெரரிஸ்ட் எங்க தங்கிருக்கான்னு தெரியணும். பாம் டிஃபியூஸ் பண்ண வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே சார். அதுக்கப்புறம் ஆபரேஷன். இட்ஸ் மை ஆர்டர். ஓகே சார். யாருங்க நீங்க? என்னமா அந்த வீடு பூட்டி இருக்கு, மாடியில என்ன பண்றீங்க? இங்க வீடு காலியா இருக்குன்றாங்க, அதான் தேடுறோம். மாடியில வீடு தேடுறீங்களா? ஏங்க அந்த அன்பு வீட்டு மேல மூணு பேர் நின்னுட்டு இருக்காங்க பாருங்க. ஆக்சிஸ் பேங்க்ல ஒரு ராபரி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நாங்களா ஒரு சீன் கிரியேட் பண்ணோம். அந்த மேனேஜரை கன்வின்ஸ் பண்ணி உள்ள போய் அங்கே இருக்க எல்லா கிளைண்ட்ஸையும் பேசி எல்லாரையும் பேனிக் கிரியேட் பண்ணோம். அசோக்கன் செல்வா டீம் பேங்க்கை விசிட் பண்ணி அங்கே இருக்க செக்யூரிட்டிஸ் எல்லாம் மாற்றி அதுக்கு பதில் போலீஸை நாங்கள் மஃப்டியில் நிற்க வச்சோம். வீடு நாங்கள் ஜீரோ டவுன் பண்ணோம் சார். எங்களுக்கு கிடைச்ச ஐபி ரிப்போர்ட் படி ஆர்எஸ் புரத்தில் ஆறு தீவிரவாதிகள் தங்கியிருக்காங்க. தே ஆர் செட்டிங் அப் ஆன் கார் பாம்ப். ஆனால் அது எந்த கார் எந்த வீடுன்றது எங்களுக்கு தெரியாது சார். தோ வி ஹேவ் டு பை த டைம். ரெண்டு டெரரிஸ்ட் தனியாக பிரிஞ்சு ஒரு வீட்டில் இருக்குது, தெரிஞ்சிச்சு. நம்ம ஆஃபீஸர்ஸ் அனுப்பி அந்த ரெண்டு டெரரிஸ்டையும் என்கவுண்டர் பண்ணோம். போலீஸ் டாக் வெஹிக்கிள் இருக்க பாம்பை ஸ்மெல் பண்ணிச்சு.
சார், பாம் இருக்க வெஹிக்கிளை டூபி கண்டுபிடிச்சிருச்சு சார். ப்ளூ கலர் வேன். குபேரன் ஒரு வீட்டில் டெரரிஸ்ட் இருக்காங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணாரு. அந்த போட்டோவில் இந்த ரெண்டு பேர் மும்பை அட்டாக்ல இருந்தவங்கன்னு தெரிய வந்துச்சு. ஸ்னைப்பர் சார், ஸ்னைப்பர் சார், ஸ்னைப்பர் சார், இங்கே பாருங்க, மேல பலீர் போட்ட ஒருத்த ஒத்த கண்ணு தெரியாது அவனுக்கு, கண்ணு தெரியாது. மைக் சீ டூ, மைக் சீ டூ. டெரரிஸ்ட் வெஹிக்கிள்ல இருக்க பாம்போட டைமரை ஆக்டிவேட் பண்ணனால வேற வழி இல்லாம அவன் சுட்டுக்கொள்ள. வெஹிக்கிள்ல இருக்க பாம்பை டிஃப்யூஸ் பண்றதுக்காக ஆபீசர் அசோக்கை அந்த வெஹிக்கிள் பக்கத்துல வர வச்சோம். நம்ம ஸ்னைப்பர்ஸை வச்சு அவனை ஒரு மார்க் ஷூட் பண்ணோம். அவன் கீழே விழுந்து செத்து போறது மாதிரி அவன் வேன்ல இருந்த அந்த பாம்பை டிஃப்யூஸ் பண்ணான் சார். அப்போ ஷூட் பண்ணும்போது அசோக் உடம்புல இருந்து வந்த பிளட், அது ஆர்டிஃபிஷியல் பிளட் கரெக்ட் தானே? நீங்க கண்டுபிடிச்சீங்க சார். வெடிக்க வைக்கிறதுக்கு 3 different methods அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. சிக்னல் ஆக்டிவேட்டர், லிக்விட் டெட்டனேஷன் அண்ட் டைமர். ஆனால் பாம்பை நாங்கள் பிளான் பண்ண டைமுக்குள்ளே டிஃப்யூஸ் பண்ண முடியலை சார். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது சார். சிக்னல் ஆக்டிவேட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. சார், குழந்தைய உள்ள அனுப்பிட்டோம். டெரரிஸ் தங்கியிருந்த வீட்டு ஓனருடைய குழந்தைய கடத்தி ஒரு டிராமா பண்ண சார். அந்த டைம் யூஸ் பண்ணி டிஃபியூஸ் பண்ண முடியலடா. என்னாச்சு? சீக்கிரம் கொஞ்சம் வெயிட் பண்ணு, குழந்தைய விட்டுறாரு. ஒன்ஸ் பாம்பை டிஃபியூஸ் பண்ண உடனே எல்லா டெரரிஸ்டையும் நாங்கள் சுட்டுக்கொள்ள முடிவு பண்ணோம் சார். ஒரு டெரரிஸ்ட் வெளியே தனியாக இருக்கான்ற இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டாக போகணும் சார். ஆர்எஸ் புறத்துக்குள்ள நுழைய முடியாத ஒரு டெரரிஸ்ட் ஒரு போலீஸ்காருக்கு லஞ்சம் கொடுத்து உள்ளே வந்தான். அந்த போலீஸ்கார் லஞ்சம் வாங்க சொன்னது எங்கள் பிளான் தான். சொல்றதை செய்யுங்க.
ஹோல்ட் 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 ஷாட் சாரி மாத்துங்க ஷூட் பண்ணுங்க அவனை அவனை கீழே போட சொல்லு கிச்சக்கர் நைட் தோ இஸ்கோ மார் டாலுங்கா இஸ்கோ சர் போட தூங்கா ஜல்தி ஜல்தி மார் டாலுங்கா ஜல்தி சீக்கிரம் பண்ணு சீக்கிரம் ஃபௌஜி கால் கண்ண கீழே போட சொல்லு அசோக் சப் பில்டிங் மே சொல்லுங்க சங்க ஜல்தி அவனை ஷூட் கர கிச்சக்கர் கீழே போடுங்க வேணா நன்றி சிக்கரோ போலீஸ் காரா சப் லோக் சோர் கி தர நாடக கர்க்கு எங்களை ஏமாத்திட்டீங்களா கரோ ஓய் 10 ஆத்மி கோ மார் கே ஹி மருங்கா ஜல்தி நஹி தோ இஸ்கோ மார் டாலுங்கா This is what happened, sir. Oh, ellam plan thane. Appo kaiyila adipattadhu plan da. Iniyo yen kaiyila kattu potirkinga. Avuthoda vendi thane? Sir. Reports vandiruchu. Airline crack irukku. So don't move your hands. This is not a plan, sir. It's a real injury. Mumbai liyum Andhra liyum direct attack panni thane terrorist konnirukanga. Idhukku ivlo periya drama thevaya? Neenga sonna Mumbai operation la 250 civilians setirukanga. Andhra la 55 kolandhinga. Masoodil irundhu 36 per setirukanga. பட் எங்க ஆபரேஷன்ல ஒரு சிவிலியன் கூட இறக்கல பிகினிங்லயே சொல்லியிருந்தா இந்த ஆபரேஷனுக்கு நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பேனே நீங்க ஹெல்ப் பண்ணிக்க மாட்டீங்க சார் எல்லாம் நாசம் பண்ணி இப்ராஹிம் சாரி சார் உங்களுக்கு எந்த சீக்ரெட்டும் வாயில நிக்கல ஹவ் டேர் யூ ஸ்டாப் சந்தோஷ் கேள்வி கேக்குறதா இருந்தா நாள் முழுக்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கலாம் இவர் என்கொயரி பண்ணலாம் ஏன் சஸ்பெண்ட் கூட பண்ணலாம் எவ்வளவு பெரிய விஷயத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்காரு இவருக்கு நாம கொடுக்க வேண்டிய ஒரே மரியாதை சார் ரொட்டியாடா சுட வந்தீங்க பச்சா கே லோத் ஓகே என்னம்மா அங்கிள் உன்னை ரொம்ப தொல்லை பண்ணிட்டேனா கோஆப்ரேட் பண்ணக்கு ரொம்ப தேங்க்ஸ் குட் கேர்ள் இந்த ஆண்டி உனக்கு ரொம்ப பிடிக்குமா ரியலி வெரி குட் எவ்வளோ சந்தோஷப்படுறாரு சார் உன் பொண்ணை பார்த்துக்கிறதுக்கு இவளோட நல்ல அம்மா கிடைக்காது சார் அவள்கிட்ட பேசு மாரிகார் பாய் ம்